ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரம்ஜான் வரப்போது, ஸோ சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரமதான் டே 26, டின்னர் அண்ட் சஹர் நிஃப்தார்க்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். சஹருக்கு நைட்டே சமைச்சிட்டேன், ஸோ டின்னருக்குமே அதையே கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஸோ பிளேட்டில் ஒரு கப்பளவு ரைஸ் வச்சுருக்கேன், கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருந்தேன், ஸோ அதையும் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தயிர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டை வந்து ஆம்லேட் போட்டு கேட்டிருந்தாங்க, ஸோ அதையும் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக வாழைப்பழம். சஹருக்கு தான் இப்படி சாப்பிடுவோம், டின்னருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். கஞ்சி இருக்கும், அதையே குடிச்சிருவோம். அதிலேயே கொஞ்சம் வயிறு ஃபில் ஆகிடும். ஒரு வேளை பசிச்சுது அப்படின்னா மாவு இருக்கும், ஸோ ஒரே ஒரு தோசை மட்டும் சுட்டு கொடுத்துருவேன். பட் கஞ்சி வந்து இன்னும் 2-3 நாள் தான் கிடைக்கும். ஸோ தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால கஞ்சி வந்து கொடுத்தமிச்சிடுறேன். அதனால சஹருக்கு செஞ்சதே வந்து லைட்டாக நைட்டுக்கு சாப்பிட்டோம். இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணுறது வந்து சஹருக்காக போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து எப்போதும் போல் ஒரு கப்பளவு ரைஸ் வச்சுருக்கேன், கூட வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வச்சேன் இல்லையா, அதையே நான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சிருக்கேன். சிக்கன் வாங்கினது கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதனால சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் வந்து காரம் இல்லாத மாதிரி செய்ய சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி ஜப்பான் சிக்கன் மாதிரி செஞ்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ரெசிபி நான் இன்னும் ஷேர் பண்ணல, கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் ஒயிட் சாஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாழைப்பழம் இல்லாமல் இருக்காது. ஸோ ஃபைனலி ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு சஹரை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் 1-2 பேர் கேட்டிருந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்து காலையில் சாப்பிட்டு முடிக்கணும்? ஒரு சிலர் வந்து 4 மணி அப்படின்றாங்க, ஒரு சிலர் 3 மணின்றாங்க, அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழப்பமாக கேட்டிருந்தாங்க. பாங் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தொழுகைக்காக பாங் சொல்லுவாங்க. பாங் சொல்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவோம். இங்கே 5 மணிக்கு பாங் சொல்கிறாங்க. ஸோ 4:30, 4:50 அந்த டைம்லலாம் வந்து சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிச்சிட்டு நீயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இன்னைக்கு நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசால் நினச்சிக்கிறது. ஒருவேளை நம்ம என்னைக்காச்சும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் பாங் சொல்கிற வரைக்கும் கூட சாப்பிடலாம், ஆனால் வந்து பாங் சொல்லதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. இன்னும் 1-2 பேர் நோன்பு எடுக்கும் போது டீ குடிப்பீங்களா, தண்ணி குடிப்பீங்களா, ஜூஸ் குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. மற்றவங்களோட விரதம் வந்து அந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் வருது. பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் வந்து சாப்பிட்டு முடித்தோம், தண்ணி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு இஃப்தார் டைமான 6:30 அந்த டைமில் தான் வந்து சாப்பிடுவோம். இதுக்கு இடையில வந்து தண்ணி, ஜூஸ், டீ இந்த மாதிரி எதுவுமே குடிக்க மாட்டோம். ஸோ இஸ்லாமியர்களோட நோன்பு இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த நோன்பு திறந்ததுக்கு அப்புறமா, அதாவது இஃப்தார் டைமுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குது, இதில் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கல்ல, ஸோ வந்து இப்படி ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து சாப்பாடே மேட்ரு கிடையாது, தண்ணி குடிக்காமல் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அது வந்து பட் நோன்பு வந்து இறைவன் கடமையாக்கியிருக்கான், ஸோ இறைவனுக்காக நம்ம இருந்து தான் ஆகணும் அப்படின்றதுனால மட்டும்தான் இருக்க முடியுது. மற்ற நாட்களில் அவ்வளோ ஈஸியாக இருக்க முடியாது. இன்றைக்கி இஃப்தாருக்கு வெள்ளரி பழம் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெள்ளரி பழத்துல ஜூஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா இந்த கிரேப் சிரப் ஜூஸ் போட்டிருக்கேன். நுங்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் இன்னைக்கு நுங்கு கிடைக்கல. உங்க ஊர்ல நுங்கு என்ன விலை விக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முன்ன மாதிரி வந்து இப்ப ஈஸியா நுங்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேரா 1-2 பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படியே வச்சிருந்தாலும் விலை வந்து அதிகமா விக்குது. எங்க ஊர்ல போன வருஷம் 4 நொங்கு சொல்ல 10 ரூபாய் வித்துச்சு, இந்த வருஷம் 2 நொங்கு சொல்ல 10 ரூபாய் விக்குது. உங்க ஊர்ல எல்லாம் என்ன மாதிரி விக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வரும்போது நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சோ அதையுமே ஒரு பவுல்ல கொட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு சமோசா செஞ்சிருந்தோம், ஸோ அதையும் வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ்க்கு இன்னைக்கு ஆரஞ்சு பழம் உரிச்சு வச்சிருக்கேன், கூடவே ஒரே ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு பேரிச்சம்பழத்தில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு விதை எடுத்துட்டு பாதாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, ஏன் பேரிச்சம்பழம் இல்லாமல் நோம்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கிறது சுண்ணத், அதனால தான் எப்போதுமே எல்லாருமே பேரிச்சம்பழம் வச்சு நோன்பு திறக்கிறாங்க. ஒரு வேளை வந்து பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா தண்ணியை கொண்டு நோன்பு திறந்துக்கலாம். இஃப்தாரில் எது இருக்குதோ இல்லையோ கஞ்சியை தான் கண்ணு முதல்ல தேடும். ஸோ கஞ்சியும் ஒரு பவுலில் ஊற்றி வச்சாச்சு. ஸோ இஃப்தாருக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இறைவன் கொடுத்தது, அல்ஹம்துலில்லா. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு, மாபெரும் குற்றம்னு சொல்லிட்டு வரிசையா கமெண்ட்ல திட்டுறதுக்கு வந்துடாதீங்க. உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள்னு இஸ்லாம் சொல்லுது. சோ சாப்பிட்டது போக மீதியை வந்து நான் எப்போதுமே டின்னருக்கு சாப்பிடுவேன் சொல்லி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். சோ இறைவன் நமக்கு கொடுக்கறத வச்சு நம்ம சாப்பிடுறது, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சு தரதெல்லாம் நல்ல விஷயம் தான். சோ இல்லாதவங்களுக்கும் செய்யறோம், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றது கிடையாது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பை பை.